ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் முட்டை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இன்னொரு மெத்தடில் கொஞ்சம் வித்தியாசமாக முட்டை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே வர ஐ ஐக்கான்ல இருக்குது, என் ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சப்பாத்தி. இது சாப்பிடும் போது முட்டை சப்பாத்தினா யாரும் சொல்ல மாட்டாங்க, நார்மல் சப்பாத்தி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ வாங்க இந்த முட்டை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது கோதுமை மாவுலையும் பண்ணலாம், மைதா மாவுலையும் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த 2 கப் கோதுமை மாவில் நம்மளுக்கு வந்து 10 to 12 போல் சப்பாத்தி வரும். அடுத்ததாக இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தயிர் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூடவே 1 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ஒருவேளை தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கி தூக்கி அடிச்சு அடித்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகும் அந்த மாவு. இந்த முட்டை சப்பாத்திக்குன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் நார்மலாகவே சப்பாத்தி செய்யும்போது கூட இந்த மாதிரி அடிச்சு அடித்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தியும் கூட சாஃப்டாக வரும், சரிங்களா? பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ மாவு வந்து மேலே எல்லாமே காயாமல் இருக்கும். பாருங்கள், தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. ஸோ இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷமாச்சு நல்லா ஊறினதுக்கப்புறமா சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சுது. மாவு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மெருதுவாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. எடுக்கும்போதே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுதுங்க. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன பால் சைஸ்க்கு எல்லாத்தையுமே எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடிச்சிங்கனாலும் சரி, அப்படி இல்லைனா சும்மா நார்மலாக உருண்டை பண்ணிங்கனாலும் சரி, எப்படினாலும் நம்மளுக்கு வந்து சப்பாத்தி நல்லா தான் வரும். இந்த மாதிரி நல்லா அழகாக எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு 2 கப் மாவில் எனக்கு 10 போல் சப்பாத்தி கிடச்சிருக்கு. நீங்கள் இதை விட சின்ன சின்ன சப்பாத்தியாக பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 12 போல் கிடைக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு மாவு எடுத்து சப்பாத்தி கல்லை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தின்னாகவும் தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப வந்து தடிசாகவும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மாவு தேய்ச்சி ரெடி ஆயிடுச்சுது. இப்போ இதை அப்படியே சப்பாத்தி கல்லில் போட்டு நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தவா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. நம்ம உருட்டி வச்சுருந்த சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் எல்லாமே நல்லா அந்த ஈரப்பதம் போய் கொஞ்சம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இதுக்கு மேலே எண்ணெய் இல்லை நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தடவி விடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி எண்ணெய் நெய் எதுவுமே வேணாம், எனக்கு ப்ளெயினாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதே மாதிரி ப்ளெயினாக கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை சப்பாத்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் இன்னொரு மெத்தடில் நான் முட்டை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லி போட்டிருந்தேன், அந்த ரெசிபியும் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த முட்டை சப்பாத்தி நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தான் இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.